வணக்கம். தமிழ்நாடு வேலைவாய்ப்புத்துறை மற்றும் கல்வி தொலைக்காட்சி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். காந்தியன் பீரியட், அதாவது காந்தி காலகட்டம் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்ப்போம். 1920s காங்கிரஸ் வித் காந்தி இன் லீடர்ஷிப் வாஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு எ பிராட் பேஸ்ட் மூமெண்ட் இன் தமிழ்நாடு. காந்தியடிகளோட தலைமையில் இருந்த இந்த காங்கிரஸ் 1920s ஃபெமிலியர் ஆயிருச்சு. ஏன்னா 1920s என்ன மூமெண்ட் நடந்துச்சு, நான் கோஆபரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமல் இயக்கம் நடந்துச்சு. அதனால் இங்கே மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிற இடத்துலையும், ஏன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு தான் படிக்கணும். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது நிறைய மாநிலங்கள் அப்படிங்கிறது பிரிஞ்சது. கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவில் ஒரு சில பகுதிகள், இந்த மாதிரி எல்லா மாநிலங்களும் பிரிக்கப்பட்டது. ஏட்டா அதுக்கு முன்னாடி வரைக்கும் மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 1927 இந்த மெட்ராஸ் மாகாணங்களில் நடக்கக்கூடிய இந்த ஐஎன்சி காங்கிரஸ்களுடைய தலைவர் யார், எம்ஏ அன்சாரி அப்படிங்கிறவர். இந்த சீனா, ஈரான், அப்புறம் இந்த மெசபடோமியா அப்படின்னு சொல்கிற இடங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய படைகள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, பயன்படுத்திகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க பயன்படுத்துறதுனால என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, பிரிட்டிஷே வந்து நம்ம நாட்டில் காலனி ஆதிக்கம் பண்ணிகிட்ருக்காங்க, கலோனியல் கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம படைகளை வந்து அந்நிய நாட்டுக்கு, வேற ஒரு நாட்டுக்கு, இவங்களுக்கு எதிரான எந்த நாடெலாம் இருக்கோ, நமக்கு வந்து நேரடியான எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை அப்படின்னா கூட, அந்த பிரிட்டிஷ்க்கு யார் யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்க கிட்ட கூப்பிட்டு போயிட்டு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ எப்படி வந்து எங்களுடைய பரிந்துரை இல்லாமல், எங்களுடைய சஜஷன்ஸ் எதுவுமே இல்லாமல், எங்ககிட்ட நீங்கள் எதுவுமே கேட்காம நீங்கள் நேராக கொண்டு போய் மற்ற நாடுகள்கிட்ட சண்டை போட வைக்கிறீங்க, இதை நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு பண்ணி என்ன பண்ணுறாங்க, இதுக்கு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதே மாதிரி வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த லாஸ்ட் 2 பாயிண்ட் தான், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சைமன் கமிஷன் புறக்கணிப்புக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, பாசிட்டிவ் ரெசல்யூஷன் அகேன்ஸ்ட் பை கட் ஆஃப் சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடாப்ஷன் ஆஃப் ரெசல்யூஷன் ஆன் பூர்ண சுராஜ், ஒன்று சைமன் கமிஷனை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா இது மெட்ராஸ் செஷனில் நடக்குது, ஏன்னா அந்த 1927 தான் சைமன் கமிஷனை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க, 1929 தான் மெட்ராஸ்க்கு வராங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த ஐஎன்சி செஷனில் இந்த மாதிரி இவங்களை வந்து எதிர்க்கணும், யாரை, சைமன் கமிஷனை, சைமன் குழுவை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ரைட், கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, அடாப்ஷன் ஆஃப் ரெசல்யூஷன் ஆன் பூர்ண சுராஜ். இந்த பூர்ண சுராஜ், சுராஜ் அப்படின்னா சுதந்திரம், முழு சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு வேர்டு தான் பூர்ண சுராஜ். இந்த முழு சுதந்திரம் மீதான தீர்மானமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனுடைய தொடர்ச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்கிறோம், சட்ட மறுப்பு இயக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த சைமன் குழு வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்தங்களை வந்து காங்கிரஸ் மோதிலால் நேரு வந்து ஒரு குழு அமைத்தது. மோதிலால் நேரு அவர்களுடைய தலைமை, மோதிலால் நேரு யார், ஜவஹர்லால் நேருடைய அப்பா. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கும் போது இந்த மோதிலால் நேரு அப்படிங்கிற தலைவர் வந்து 1928 வரைக்கும் வருவார். ஏன்னா 1928 தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு குழுவை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைமையில் அவர் வந்து அறிக்கையை வெளியிடுறாரு. அதுக்கு பேர் தான் நேரு அறிக்கை 1928, நேரு ரிப்போர்ட் 1928 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1928 வந்து நேரு ரிப்போர்ட் வந்து சொல்லிட்டாருங்க. சார், நேரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாருல்ல, இப்போ மகாத்மா காந்தி இவங்க வந்து ஐஎன்சிலலாம் தலைவர்லாம் இருக்கிறாங்க, நேரு ரிப்போர்ட்டும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, நேரு ரிப்போர்ட்டும் சைமன் கமிஷன் ரிவ்யூவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் 1929 அதுக்கப்புறம் அதன் தொடர்ச்சி 1930 வந்து வட்டமேசை மாநாடு நடக்கும். இதுக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லண்டனில் நடக்கக்கூடிய எந்த ஒரு மீட்டிங்கோ இல்லை இந்த மாதிரி சீர்திருத்த சட்டங்களோ இந்தியாவிலேயே மேற்கொள்ளப்பட்டுச்சு. மொதல் தடவையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற அரசியல் தலைவர்களை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எல்லாருமே எங்ககிட்ட இங்கே வாங்க, லண்டனுக்கு வாங்க, நம்ம வந்து அங்கே ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்ட மேசை மாநாட்டில் வச்சு விவாதிச்சுக்கலாம், உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் எங்ககிட்ட வந்து கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு, ஏன்னா நம்ம டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம 1920 வரைக்கும் கேட்டிருப்போம், 1928 நம்ம டொமினியன் ஸ்டேட்டஸையும் கேட்கல. ஏன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ்னால் என்னது, ஆட்சியில் பங்கு, நீங்கள் வந்து எங்களை நிர்வகிச்சிக்கங்க, பிரிட்டிஷ் பொசிஷன் இந்தியா இல்லை பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கம் அது மாதிரிலாம் சொல்லிக்கோங்க, ஆனால் ஆளக்கூடிய அந்த அதிகாரங்களை எங்ககிட்ட கொடுங்க, நீங்கள் வந்து நீங்களே எல்லா அதிகமான அதிகாரங்களை எல்லாம் நீங்களே வச்சுக்கிறீங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், 1919 அந்த மாண்டெகஸ் செம்ஸ்போர்ட் அப்படிங்கிறவங்களுடைய சீர்திருத்த சட்டத்தில் டயார்கி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. டயார்கி அப்படின்னா இரட்டை ஆட்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ இரட்டையாட்சினா என்னது, ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்கோம் பட் ஷார்ட்டாக சொல்கிறேன். இரட்டையாட்சி அப்படின்னா மக்களுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கக்கிட்ட ஒரு குறைஞ்சபட்ச அதிகாரமும், அந்த சிஎம் முதலமைச்சருக்கு தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா,
அவங்கக்கிட்ட அந்த கல்வி விவசாயம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன அதிகாரங்கள் எல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு பெரும்பான்மையான அதிகாரங்கள் எல்லாம் யார்கிட்ட இருக்கும், கவர்னர்கிட்ட இருக்கும். என்ன மாதிரியான அதிகாரம், அந்த மாதிரி போலீஸ் ஃபோர்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த வருவாய் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வருவாய்னா ரெவன்யூ இருக்குல்ல, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி பெரிய அதிகாரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய துறைகள் எல்லாம் வந்து இவங்களே வச்சுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ரிசர்வ்டு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட இருக்கிறது, கவர்னர் ஆளுநர்கிட்ட இருக்கிறது. அதிகாரம் ரொம்ப குறைவாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா சீஃப் மினிஸ்டர்கிட்ட இருக்கும். அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மாற்றப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? ஸோ அப்போ இதெல்லாம் எதிர்த்து தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டயாரிக்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. இதனுடைய கண்டினியூஷன் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 1920s அடுத்த சட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் யார் எழுதுகிறாங்க, நம்ம சைமன் கமிஷன் வந்து எழுதுறதுக்காக வராங்க. ஸோ இப்போ சைமன் கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய ரிப்போர்ட் எடுத்துகிட்டு ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இந்தியாவில் நேரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ரிப்போர்ட்டை வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க பெரும்பான்மையாக அதை ஏற்றுக்காதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காங்கிரஸில் வந்து நம்ம பெருசாக பார்ட்டிசிபேட் போய் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரைட்டா? ஸோ மகாத்மா காந்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்துபார், நம்ம அதை பற்றி இன்னொரு க்வெஸ்சன் பேப்பர் டிஸ்கஷன் பார்ப்போம் இல்லையா, அதில் வந்து சொல்கிறேன். சரிங்க, இப்போ சட்டமறுப்பு இயக்கம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க, ஏன்னா நம்மளுடைய ரிவ்யூலாம் இவர் எதுவும் அக்செப்ட் பண்ணல. இதனுடைய கண்டினியூஷனாக தான் என்ன வந்துச்சுன்னு பார்த்தோம், சட்டமறுப்பு இயக்கம் அல்லது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். தமிழ்நாட்டில் நடந்தது வேதாரண்யம், இந்திய அளவில் சால்ட்டு சத்தியாகிரகா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சால்ட்டு சத்தியாகிரகா தமிழ்நாட்டில் எங்கே நடந்துச்சு அப்படின்னு இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட இடம் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா, திருச்சிராப்பள்ளி அங்கேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா, வேதாரண்யம் கடற்கரை வரைக்கும் போவாங்க, ரைட்டா? ஸோ இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, இந்திய அளவில் இதை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போனது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மகாத்மா காந்தி. ஸோ மகாத்மா காந்தி கூட இதே இன்னொரு விஷயம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சட்டமறுப்பு இயக்கம் அப்படின்னா என்னது, அரசாங்கம் போடக்கூடிய சட்டத்தை மீறுறது தான் சட்டமறுப்பு இயக்கம், ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த சட்டமறுப்பு எப்படி வந்து அரசாங்கம் போட்ட சட்டத்தை மீறணும் அப்படின்னா, மேல்தட்டு மக்கள் அதாவது காங்கிரஸ்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஒரு சிலர்களுடைய கருத்துக்கள்லாம் ஏன் மற்ற கட்சிகள் ஏற்றுக்கல, அதில் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பணக்காரர்கள் தான் இருக்காங்க, இல்லை பிராமின்ஸ் தான் அதை வந்து ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மகாத்மா காந்தி வந்து என்ன சொல்கிறார், இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆங்கிலேயர்கள் போட்ட சட்டங்களை வந்து இந்த நிலச்சட்டங்களோ நிலவரி சட்டங்களையோ இல்லது அவங்களுடைய அதிகாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த இடத்துல மகாத்மா காந்தி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவார், நம்ம இந்த இப்போ எடுக்கக்கூடிய இந்த சட்டமறுப்பு இயக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும், யாரை எதிர்க்கணும் அப்படின்னா, ஆங்கிலேயர்களை வந்து இந்த போராட்டத்தில் நம்ம மட்டும் கலந்துக்கக்கூடாது. எப்படி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து மக்கள் அனைவரும் கலந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இந்த சட்டமறுப்பு போராட்டத்தில் அடிப்படையாக இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சாமானிய மக்கள் கூட கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரி, சாமானிய மக்கள்லாம் கலந்துக்கணும்னா அவங்கள பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்திருக்கும். அவங்கள பாதிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ தான் வந்து உப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும், ரைட்டா? ஸோ சால்ட் ஆக்ட் அப்படின்னு என்ன சொல்லுது, சால்ட்டு சத்தியாகிரகா அப்படின்னு. இது ஏன் சால்ட்டு சத்தியாகிரகா அப்படின்னு மகாத்மா காந்தி வச்சுருப்பாருனா, உப்பு சட்டம்னு ஒன்று போட்டிருப்பாங்க. உப்பு சட்டத்தின்படி நீங்கள் உப்பை வாங்குறதும் விற்கிறதும் எல்லாமே யாரோட முற்றுரிமை, முற்றுரிமை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். மோனோபோலி, மோனோபோலின்னா என்ன அர்த்தம், நீங்கள் மோனோபோலியாக ஒரு அரசாங்கம் ஆயிட்டாங்க அப்படின்னா அதில் வந்து தனியாக இருக்கோ இல்லை வேறு யாருக்குமோ இடம் கிடையாது. வர்த்தகம் அப்படிங்கிறது அதை விற்கிறதுக்கான அதிகாரமும் சரி, அதை மக்களுக்கு வந்து உருவாக்குற அந்த உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா, அந்த உற்பத்தி பண்ணி மக்கள்கிட்ட விற்கிறதும் சரி, அது வேறு யார்கிட்ட இருந்து வாங்குறதும் சரி, அரசாங்கம் நிர்ணயிக்கக்கூடிய விலைக்கு தான் வாங்கவோ விற்கவோ முடியும், அதுதான் முற்றுரிமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த உப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலுமே உப்பு பயன்படுத்தாமல் யாருமே இருக்க போகிறதில்ல. அப்போது அவங்களையும் பாதிக்கக்கூடிய வகையில் வந்து ஒரு சட்டத்தை போட்டதுனால இது ஒரு சாமானிய மக்களையும் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால காந்தி என்ன சொல்கிறாருன்னா, உப்பெடுக்கும் போராட்டம், சால்ட்டு சத்தியாகிரகா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ அனௌன்ஸ் பண்ணோன்னா என்ன நடக்குது அப்படின்னா, ஏன்னா நீங்கள் முன்னாடி இந்த நிலவரி சட்டமோ இல்லை அது நம்ம காங்கிரஸில் சொன்ன மாதிரி மற்ற தலைவர்கள் சொன்ன மாதிரி வேறு ஏதாவதுக்கு நீங்கள் போராடி இருந்தீங்க அப்படின்னா, இந்தியா முழுமைக்கும் இவ்வளோ பெரிய மக்கள் வந்து ஒன்றிணைந்திருப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஆனால் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இந்த சாமானியர்களையும் பாதிக்கக்கூடிய விஷயம் வந்து உப்பு. அப்போ உப்பை வந்து கையில் அடிக்கிறார், ரைட்டா? உப்பை வந்து கையில் எடுக்கணும், அதுதான் நம்ம போராட்டத்தினுடைய நோக்கம் அப்படின்னோடனே இந்தியாவில் இருக்க அனைத்து மக்களுமே கலந்துக்கிறாங்க,
ரைட்டா. இது என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது வந்து 1930 மார்ச் 12ஆம் தேதி நடக்குதுங்க. ரைட்டா, மார்ச் 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சால்ட் சத்தியாகிரகம் ஆரம்பிக்கிறாரு மகாத்மா காந்தி. ஸோ அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பிக்கும் போது எங்கே ஆரம்பித்தார், நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் எப்படி ஈரோட்டில் வந்து வைக்கம் சத்தியாகிரகத்துக்கு, கேரளாவில் இருக்கக்கூடிய வைக்கம்க்கு ஈரோட்லேருந்து நடந்து போகும்போது மக்களோட எழுச்சி வேணுன்றதுனால ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்களோ, அதே மாதிரி இங்கே சபர்மதி குஜராத்தில் இருக்கு இல்லையா, அவருடைய சபர்மதி ஆசிரமத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தண்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, கடற்கரை இருக்குது குஜராத்தில். ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 1930 மார்ச் 12ஆம் தேதி தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்து என்ன பண்ணுறாரு, நடந்தே வர்றாரு. எங்கே வரைக்கும், நம்ம தண்டி கடற்கரை வரைக்கும் நடந்து வரும்போது தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எல்லாருமே போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. நாங்களும் வந்து இந்த மாதிரி உங்களுடைய போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிறோம். அந்த போராட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, கடற்கரையில் போயிட்டு உப்பு சட்டம் நீ என்ன சொன்ன, யாரும் அரசாங்கத்தை கேட்காம வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாதுன்னு சொன்னல, நான் போய் அதை கையில் எடுக்கிறேன், உன்னுடைய சட்டத்தை மீறுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சட்டத்தை மீறுறதுக்காக இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, கொடிநடையாக நடந்து போகிறாங்க. ஆரம்பித்த நாள் வந்து மார்ச் 12, 1930. இப்போ இடையில இதில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சரோஜினி நாயுடு அவங்க வந்து கலந்துப்பாங்க. மேபி இதையும் க்வெஸ்சனாக கேட்கலாம். ஸோ இந்த உப்பெடுக்கும் போராட்டத்தில் சால்ட்டு சத்தியாகிரகால கலந்து கொண்ட பெண் தலைவர் யார் அப்படின்னு கேட்கலாம், சரியா? ஸோ பெண் தலைவர் வந்து பார்த்தோம்னா நம்ம சரோஜினி நாயுடு அப்படிங்கிறவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, சரிங்களா? ரைட், இது எப்போ போய் முடிக்கிறாரு அப்படிங்கிறத ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் முடிச்சிருப்பார். கிட்டத்தட்ட அவர் எத்தனை தூரம் நடந்தார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெளிவாகவே ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ரைட், இதை வந்து தமிழ்நாட்டில் லீட் பண்ணி நடத்தினது யார் அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க வேண்டிய கொஷின்ஸ்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு சத்தியாகிரகம் எந்த தேதியில் ஆரம்பித்தாங்க, எந்த தேதியில் வந்து மகாத்மா காந்தி போயிட்டு உப்பு எடுத்தார், அந்த சட்டத்தை மீறினார், இடையில் எத்தனை கிலோமீட்டர் அல்லது மைல்ஸ், ஓகேங்களா, மைல் கணக்கில் எத்தனை மைல்கள் வந்து நடந்தார், 240 மைல்களா இல்லை கிலோமீட்டரில் எத்தனை கிலோமீட்டர்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, இப்போ வந்து இந்தியாவில் அவரை பார்த்துட்டாங்க, தமிழ்நாட்டில் யாருங்க அதை முன் நின்று நடத்துனாங்க? தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி திருச்சிராப்பள்ளியில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னோம், ரைட்? ஸோ திருச்சிராப்பள்ளியில் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அதை லீட் பண்ணி அந்த முன்னிறுத்தி நடத்திட்டு போன தலைவர் யார் தெரியுங்களா, ராஜாஜி. ஸோ ராஜகோபாலாச்சாரி என்ன பண்ணுறாரு, திருச்சிராப்பள்ளியில் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி கூட்டு போகிறாங்க, சரிங்களா? ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 1930, ஏன்னா அதுக்கு முன்னாடியே தண்டிக்கு வந்து உப்பெடுக்கிறதுக்காக மகாத்மா காந்தி கிளம்பி அவர் வந்து கைதும் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் இதை முன்னெடுத்து நடத்தணும். தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, 1930 ஏப்ரல் மாதம் 13, இந்த ஏப்ரல் மாதம் 13 அப்படின்னும் போது நீங்கள் இன்னொரு டேட்டையும் வந்து இதே 1919 என்ன நடந்துச்சு அப்படின்னு ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா மறக்காமல் இருக்கும் இல்லையா? ஸோ 1919 ஏப்ரல் 13 என்ன நடந்துச்சு, கல் பைசாக்கி டே, ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது 1930 ஏப்ரல் 13 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருச்சிராப்பள்ளியில் ஆரம்பிக்கிறது 28ஆம் தேதி போயிட்டு அடைகிறாங்க. ஏன்னா இதே இடத்துலையும் அதே தானே நடக்கும், வழி ஃபுல்லாக நடக்கும்போது மக்கள் பெருவாரியான மக்கள் வந்து நாங்களும் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்ட்டு மக்கள் கலந்துக்கிறாங்க, இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, ரைட்டா? ஸோ ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து வந்திருந்தாலும் அதில் வந்து ஒரு 100 பேரை வந்து தேர்ந்தெடுத்து ராஜாஜி அவர்கள் கூட்டிகிட்டு போகிறார், சரிங்களா? அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு அப்படி போகும்போது தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து சொல்லுவார் இல்லையா, நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம், ராமலிங்கனார் அப்படின்னு இருக்கார் இல்லையா, அவர் சொன்ன ஃபேமஸான கோட் அப்படின்றது ஒன்று வரும், அதுதான், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர் வீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரமிகு ஒரு பாடலை வந்து பாடிட்டு போகிறாரு. ஸோ இதை கேட்குற மக்கள் எல்லாம் ரொம்ப வீரமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க, ரைட்டா? ஸோ வழி ஃபுல்லாமே என்ன நடக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமாக எல்லாருமே தாக்குறாங்க. ஆனால் அதையும் கண்டுக்காமல் அதையும் வந்து பொருட்படுத்தாமல் மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, வேதாரண்யம் போய் சென்று அடைஞ்சிடுறாங்க. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, ராஜாஜியின் தலைமையில் 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஆன் ரீச்சிங் வேதாரண்யம் 12 வாலண்டியர்ஸ் அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் ராஜாஜி ப்ரோக் தி சால்ட் லா அப்படின்னு சொல்லிட்டு, பை பிக்கிங் அப் சால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, சட்டத்தை மீறி தன்னுடைய கையில் வந்து உப்பை எடுக்கிறாங்க. அப்போது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் கைதுபடப்படுறாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் யாரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க, டிஎஸ்எஸ் ராஜன், ருக்குமணி லக்ஷ்மிபதி, அப்புறம் சர்தார் வேதரத்னம் அப்படிங்கிறவங்களாம் கலந்துக்கிறாங்க. இதில் குறிப்பிடத்தக்க பேர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ருக்குமணி லக்ஷ்மிபதி. ஏன் நம்ம வந்து ருக்குமணி லக்ஷ்மிபதியை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
ருக்மணி லக்ஷ்மிபதி யாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதுவும் மெட்ராஸ் மாகாணங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் எம்எல்ஏ. ஓகேங்களா, சட்டமன்ற உறுப்பினர் அவங்க தான் யார்? ருக்மணி லக்ஷ்மிபதி அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ரைட். ஸோ அப்போது இப்போது மகாத்மா காந்தியோடது முக்கியமானது என்ன பார்த்தோம்? நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் பார்த்தோம் 1920. அதுக்கப்புறம் அது ஏன் நினச்சி 1922 வந்து சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடக்குது, அதனால் அதை நிறுத்துகிறாங்க. 1927 சைமன் கமிஷன் வருது, அதையும் எதிர்க்கணும்னு சொல்கிறாங்க, அதை எதிர்த்து போராட்டம் நடக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாரு, 1930 சட்டமறுப்பு இயக்கம் அப்படிங்கிறத வந்து கையில் எடுக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து மகாத்மா காந்தி வேறு எங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1932 வந்து பார்த்தீங்கன்னா, இடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வட்டமேசை மாநாடு அப்படின்னு ஒன்று நடக்கும். இந்த வட்டமேசை மாநாட்டில் மகாத்மா காந்தி எந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் இருக்கு இல்லையா, அவர் வந்து 2வது மாநாட்டில் வந்து கலந்துக்கிறாரு, சரிங்களா. ஸோ 2வது மாநாட்டில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து என்ன சொல்வார், அரசியல் கட்சி தலைவர். இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பீரியடில், அந்த டைம் பீரியடில் வட்டமேசை மாநாடு அப்படிங்கிறது முதல் மாநாடு எப்போ நடந்துச்சு, 1930. 2வது மாநாடு 1931. 3வது மாநாடு 1932 நடக்குது. இந்த இவர் கலந்துக்கிற அந்த 1931 2வது வட்டமேசை மாநாட்டில் முக்கியமான ஒரு விஷயம் நடக்குங்க. என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பகத்சிங் இருக்கார் இல்லையா, ஸோ பகத்சிங்கை வந்து கோர்ட்டில் வந்து வெடிகுண்டு வீசியதாக வந்து கைது பண்ணப்படுறாரு. அவர் ஏற்கனவே வந்து ஒரு கொலை வழக்கெல்லாம் இருக்கும், ஆனாலும் அவர் வந்து இந்த மாதிரி தேச துரோக வழக்கு மாதிரி பல வழக்குகள் அவர் மேலே போட்டு நிறைய கேஸ் இருக்கும், சரிங்களா. ஸோ அப்போ வந்து இந்த டெல்லி கோர்ட்டில் வந்து அவர் பாம்பு த்ரோ பண்ணார் இல்லைங்களா, அந்த கேஸில் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து தூக்கு தண்டனை அறிவிச்சிருவாங்க. இப்போது மகாத்மா காந்தியை வந்து கூப்பிடுவாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி போராட்டத்தில் வந்து கலந்துக்கோங்க, அந்த மாதிரி கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற டிமாண்ட்ஸை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இர்வின் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய கவர்மெண்ட் அஃபீஷியல், அவர் அரசாங்க அதிகாரி. அவர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, நம்ம மகாத்மா காந்திக்கிட்ட சொல்கிறார், உங்களுக்கு என்ன டிமாண்ட் வேணும், நீங்கள் சொல்கிற டிமாண்டை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி போராட்டம், ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கட்சி, மக்கள் சக்தி வாய்ந்த ஒரு கட்சி, அவங்க வந்து ஃபஸ்ட்டு காங்கிரஸ் ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கல, ஓகேங்களா. ஏன்னா நிறைய தலைவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து இந்த உப்பு சத்தியாகிரகம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற காரணங்களால் நம்ம முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கல. இப்போ வந்து இர்வின் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு மகாத்மா காந்திக்கிட்ட, நீங்கள் என்ன கேட்குறீங்க, உங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னும் போது, நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், அரசியல் கைதிகளை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம், மகாத்மா காந்தி அப்படிங்கிறவர் வன்முறைக்கு எதிரானவர். அப்போ என்ன சொல்கிறாரு, வன்முறையற்ற கைதிகளை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், ஆனால் இந்த மாதிரி வன்முறை பண்ணவங்களை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இவர் டினோட் பண்ணல. ஸோ அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இடத்துல எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பகத்சிங்கை வந்து அவரை வந்து விடுதலை பண்ண சொல்லியிருக்கணும், அவருக்கும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பகத்சிங்கை பற்றி அவர் சொல்லலை. ஏன் அப்படின்னா, பகத்சிங் என்ன பண்ணியிருப்பார், அவர் வந்து வன்முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வயலண்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பார். அதே சேம் டைம் வந்து பகத்சிங்கும் என்ன சொல்லியிருப்பார்னா, இல்லை என்னை தூக்கில் போடுற நிகழ்வு வந்து ஒன்றும் நான் தடுக்கலாம் விரும்பலை, ஏன்னா தூக்கில் போடும்போது தான் இந்தியாவில் இருக்க இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு எழுச்சி வரும், ஸோ அதனால் எனக்கு வந்து விடுதலை பண்ணணும்னு யாரும் கேட்காதீங்க அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. ஸோ பகத்சிங்கை 1931 மார்ச் 23 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தூக்கில் போடுறாங்க. யார் யார், பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் அப்படிங்கிற மூணு பேருமே தூக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஷாகித் திவாஸ் அப்படின்ட்டு நம்ம இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க, சரிங்களா, ரைட். இப்போ மகாத்மா காந்தி கிட்ட வரும், இவர் என்ன பண்ணுறாரு, 2வது வட்டமேசை மாநாட்டில் போய் கலந்துக்குவார். ஆனால் கலந்துக்கிட்டாலும் அவருக்கான ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடைக்காது. ஸோ அவர் வந்து திரும்பி வந்துடுவார். இந்த மாதிரி போகும்போது தான் வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படிங்கிறவர் என்ன சொல்வார், ஆஃப் நாக்டு ஃபக்கீர் அப்படின்னு சொல்லுவார், ஓகேங்களா. அரை நிர்வாண பக்ரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. யார் அப்படின்னா, வின்ஸ்டன் சர்ச்சில். அது வந்து மறுநாள் நியூஸ்லலாம் வரும். ஸோ நியூஸில் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, எங்களுடைய கோரிக்கைகளை வந்து நீங்கள் சரியான வகையில் நிறைவேற்றுற மாதிரி தெரியல அப்படின்ட்டு இவர் வந்துடுவார். ஸோ மகாத்மா காந்தி வந்ததுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து முதல்லே கலந்துக்க மாட்டாங்க, 3வது வட்டமேசை மாநாட்டிலே கலந்துவேன். அவங்க கலந்துக்கிறது இந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் மட்டும்தான், ஓகேங்களா. ஸோ மகாத்மா காந்தி போன கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ராஜபுத்தானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஸ்கூல் புக்ஸில் இல்லை, மேபி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ மகாத்மா காந்தி 2வது வட்டமேசை மாநாட்டிலேருந்து வந்துட்டாருங்க. ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 3 வட்டமேசை மாநாடு நடந்துருச்சு, நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதோட அவுட்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெக்டொனால்ட் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, மெக்டொனால்ட் கம்யூனுவல் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க.
ரைட்டா. ஸோ மெக்டொனால்ட் கம்யூனிவல் அவார்டுனா என்னது? இந்த மூணு வட்டமேசை மாநாட்டிலும் நாங்கள் வந்து பேசி தீர்த்துட்டோம். இந்திய மக்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த வகுப்புவாத பிரதிநிதித்துவம் இதை வந்து நாங்கள் தரோம். ஏன்னா அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு, அம்பேத்கரும் ரட்டமலை சீனிவாசனும் எல்லாத்துலேயும் போய் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மூன்றுத்துலேயும் கலந்துக்கிறவர் அம்பேத்கர் கலந்துப்பார். மூன்று வட்டமேசை மாநாட்டிலும் அவர் தனக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா பயன்படுத்திக்கணும். ஒரு இடங்களில் கூட நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்தியாவில் ஆங்கிலேயரோட அடக்குமுறையோட இந்த மாதிரி ஜாதிய கொடுமைகளும் மதம் சார்ந்த கொடுமைகளும் தான் அதிகமாக இருக்குது. அந்த அடக்குமுறையை தான் முத மக்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கருடைய கொள்கை, ஓகேங்களா. ஸோ இவர் வந்து அதை பேசி வெற்றிகரமாக பேசி இந்திய மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேசி வாங்குறாரு. அதுதான் இந்த கம்யூனல் அவார்டு. அதை கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1932 மெக்டொனால்ட் அப்படிங்கிறவர் கொடுக்குறாங்க, சரியா. ஸோ இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சனுங்க. மெக்டொனால்ட் அவார்டு அப்படிங்கிறது யார் கொடுக்குறாங்கன்னாக்கா இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுடைய அவுட்கம், வட்டமேசை மாநாடுடைய அவுட்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிவல் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்க. இப்போ வந்து இவர் என்ன சொல்லிட்டாரு, கம்யூனல் அவார்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்களா, இவர் வந்து இந்தியாவுக்கு திரும்புகிறாங்க, வெற்றிகரமாக அம்பேத்கர் திரும்புகிறார். ஆனால் இதை வந்து மகாத்மா காந்தி அக்செப்ட் பண்ணல, ரைட்டா. ஸோ ஏன் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தொகுதி அப்படிங்கிற அந்த வகுப்புவாத விருதை வந்து அறிவித்தாங்க இல்லையா, அதை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மகாத்மா காந்தி ஏற்றுக்க மாட்டார், இது ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன்னா அந்த கம்யூனிவல் ரெப்ரசன்டேஷன் மூலயமா நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களையும் நாளைக்கு வந்து ஒரு அதிகாரத்தின் அதிகாரம் கொடுக்கும்போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் சட்டமன்றத்துக்கு போவாங்க. ஸோ அவங்களுக்கான உரிமைகளை பெற்று வந்து எல்லாருக்குமே ஒரு சமத்துவம் இருக்கும், எல்லாருமே அவங்களுக்கான உரிமைகளை வாங்கிப்பாங்க அப்படின்றது தான் அந்த சட்டத்தினுடைய நோக்கமே. ஸோ அப்போ அம்பேத்கர் எடுத்தது நல்ல முடிவு தானே. ஆனால் காந்தியை எதிர்க்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து காந்தி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் அன்டில் டெத்து ஐ எம் ஃபாஸ்டிங், ஐ எம் கோயிங் டு ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். ஸோ சாகும் வரது உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எரவாடா ஜெயிலில் இருப்பார் புனேயில். ஸோ அந்த ஜெயிலில் இருக்கும் போதே இவர் என்ன சொல்கிறாரு, சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு, ரைட்டா. ஸோ சாகும் ஏன் உண்ணாவிரதம் இருக்கிறேன், நீங்கள் வந்து கம்யூனல் அவார்டு அப்படின்னு ஏற்கனவே நீ இந்து முஸ்லீமாக பிரிச்சிட்ட. 1909 மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிற இடத்துல என்ன சொல்லிட்டேன், முஸ்லீம் இஸ்லாமியர்களுக்கு வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எலெக்ஷனில் நிற்க சொல்லிட்டேன். இப்போ மறுபடியும் வந்துட்டு இந்துக்குள்ளேயே நீ பிரிக்கிற, அப்போ இந்துக்களை இது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இந்தியா பல நாடுகளாக சிதறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, நான் கண்டிப்பாக அதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்யூனல் அவார்டை நீங்கள் ரத்து செய்யலை அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அம்பேத்கர் போயிட்டு நேராக அவரை போய் சந்திக்கிறார். ஏன்னா அன்னைக்கு நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை என்ன பண்ணியிருக்க முடியாது அப்படின்னா இந்திய அளவில் பெரிய தலைவர்கள்லாம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருப்பார், லாலையும் சரி எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்துலேயும் சரி உலக அளவில் டபுள் பிஎச்டி எல்லாமே பண்ணியிருந்தாலும் இந்தியாவில் மகாராஷ்டிரா ரீஜனில் அவர் பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர மகாத்மா காந்தி அளவுக்கு அம்பேத்கரை அந்த 1932 காலகட்டங்களில் தெரியல, ஓகேவா. ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒருவேளை மகாத்மா காந்தி வந்து உண்ணாவிரதம் இருக்காரு, அந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்கும்போது ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியாது, இவங்களால வந்து இந்த கிடச்சிருக்கக்கூடிய ஒரு சிறு வாய்ப்பு கூட பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவார். ஸோ எரவாடா ஜெயிலில் அப்படி பேச்சுவார்த்தை நடத்தி என்ன சொல்லுவார்னா, மகாத்மா காந்திக்கு தன்னுடைய கருத்துக்கெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஆனால் மகாத்மா காந்தி, இல்லை நான் வந்து உங்களுக்கு அதிக தொகுதிகளை கொடுக்குறேன், ஆனால் இந்த கம்யூனிவல் அவார்டை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் இதுவாவது நம்மளுக்கு கிடச்சதே அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓகே நான் ஒத்துக்கிறேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அதாவது இவங்க அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அப்படிங்கிற தொகுதியை வந்து அதிகப்படுத்தி கம்யூனிவல் அவார்டு அப்படிங்கிறது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ கம்யூனிவல் அவார்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வகுப்பில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்துருந்தது வந்து ஒரு கன்க்ளூட் கொடுத்துட்றேன், ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டிருந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா மகாத்மா காந்தி பார்ட்டிசிபேட் பண்ண ஃபஸ்ட்டு வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அது எதனுடைய ட்ரையல் வெர்ஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேதாவில் பண்ணது. அப்புறம் சிவில் டிஸோபீடியன் மூமெண்ட், அது வந்து சம்பரானில் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா வட்டமேசை மாநாடு அப்படிங்கிறது ஒரு விஷயம் பார்த்தோம். ஸோ வட்டமேசை மாநாடோட அவுட்கம் தான் கம்யூனிவல் அவார்டு, மெக்டொனால்ட் அவார்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதனுடைய அவுட்கம் வந்து இவர் எரவாடா ஜெயிலில் வந்து என்ன பண்றாரு, உண்ணாவிரதம் இருக்கிறாரு, சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய அவுட்கம் தான் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூனா பாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா. பூனா ஒப்பந்தம் 1932, ரைட்டா. ஸோ பூனா பேக்டோட முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, ஓகே நீங்கள் வந்து இப்போ தலித் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும், அம்பேத்கர் வந்து இந்த தலித் மக்களுக்கான ஒடுக்கப்பட்டதெல்லாம் இருக்குது, நான் அதனால் அவங்களுக்கான உரிமைகளை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த மக்களை வந்து டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புளை மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாருன்னா ஹரிஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஹரிஜன மக்களுக்கான உரிமைகளை வாங்கி தர்றதில் நானும் களத்தில் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களுக்காக சில உரிமைகளை வாங்கி தரது தான் இந்தியா ஃபுல்லாமே இந்த மாதிரி மேகசைன் ஆரம்பிக்கிறது. அவங்களுக்காக உரிமைகளை வாங்கி கொடுக்கறது அரசியல் தலைவர்களையும் இவர் வந்து நியமிச்சிருப்பார். ஸோ நம்ம மகாத்மா காந்தியோட அந்த குவிட் இந்தியா ஸ்ட்ரகிளோடையும் சேர்த்து தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஹரிஜன் மூமெண்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் அம்பேத்கர் கூட இந்த பூனா பேக்ட், இது எல்லாமே ஃபேக்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அதை அப்படியே ரிவைண்ட் பண்ணி இயரோட சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. 1915 மகாத்மா காந்தியோட அரைவல் ஜனவரி 9, அதுதான் பிரவாசிய பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து 1917 சம்பரான் மூமெண்ட், அது வந்து பீகாரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபேக்ட்டுங்க, ஓகேவா? ஸோ நம்ம இவ்வளோ நேரம் கான்செப்ட் பார்த்தோம். ஸோ அந்த ஃபேக்டை மட்டும் ஒரு தடவை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 1917 சம்பரான் மூமெண்ட் பீகாரில் நடக்குது. ஸோ மகாத்மா காந்தியை கூட்டிகிட்டு வரவர் யார் அப்படின்னா ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவர் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். அங்கே அவருக்கு அறிமுகமாகக்கூடிய முக்கியமான இளம் தலைவர் ராஜேந்திர பிரசாத். அதே மாதிரி 1917 கேதா மூமெண்ட் அப்படின்னு ஒன்று நடக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகாத்மா காந்திக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிறவர் வல்லபாய் பட்டேல். பிற்காலத்தில் 1928 தான் பர்தோலி சத்தியாகிரகா அப்படின்னு ஒன்று நடக்கும். அங்கே தான் அவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்படுது. மறுபடியும் 1918 அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒன்று நடக்குது. அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கில் தான் வந்து உண்ணாவிரத போராட்டத்தை வந்து மகாத்மா காந்தி கையில் எடுக்கிறாரு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து அங்கே அந்த மில்லில் வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு 35% ஊதிய உயர்வு, சம்பரானில் 20%-3% நீங்கள் அந்த அவுரிச்செடியை விதைக்கணும் அப்படிங்கிறது சட்டமாக இருந்துச்சு. அதை வந்து சட்டமறுப்பு இயக்கத்தோட ட்ரையல் வெர்ஷனாக பண்ணார். கேதால வந்து என்ன நடக்கும், 25% விளைச்சலுக்கு குறைவாக இருந்ததுன்னா அவங்க வந்து வரி கட்ட தேவையில்லை, ஆனால் இவங்களை வந்து துன்புறுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டியில் மெம்பராக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி இந்த க்வெஸ்சன் கேட்கலாம். சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டியில் வந்து இந்திய பணியாளர் சங்கத்தில் மகாத்மா காந்தி வந்து மெம்பராக உறுப்பினராக இருந்தார்னா, உறுப்பினராக இருந்த காரணத்தினால தான் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேதா மூமெண்ட்டில் கேதா இயக்கம் போகிற சத்தியாகிரகால மகாத்மா காந்தியை அழைக்கிறாங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக அந்த போராட்டத்தை நடத்தி கொடுக்குறாங்க. அப்புறம் 35% ஊதிய உயர்வு கேட்ட அந்த ஊழியர்களுக்கு போராட்டம் உண்ணாவிரத போராட்டத்தை ட்ரையல் வெர்ஷன் அங்கே இருந்துட்டு தான் என்ன பண்ணுறாரு மகாத்மா காந்தி அந்த போராட்டத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறார். இதை முடிச்சுட்டு அடுத்த ஃபேக்ட் என்ன இருக்குது, 1919 ஜாலியன்வாலாபாக் நடக்குது. நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது இம்பார்ட்டன்ட். 1919 ஏப்ரல் 6 மெரினா கடற்கரையில் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த ரௌலக்ட் ஆக்டை கருப்பு சட்டத்தை எதிர்க்கிறாரு, ஓகேவா? ரைட். ஸோ எதிர்க்கிறாரு. அதுக்கடுத்து 1920 ஒத்துழையாமை இயக்கத்துக்கு யாரை வந்து துணை கூப்பிடுறாரு அப்படின்னா கிலாஃபத் மூமெண்ட். ஸோ யாரோட அழைப்பின் பேரில் வந்து கிலாஃபத் மூமெண்ட் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குறாங்க, கிலாஃபத் மூமெண்ட் வந்து மகாத்மா காந்தியினோட அழைப்பின பேரில், ரைட். ஸோ அப்புறம் என்ன நடக்குது, 1922 பிப்ரவரி 5 நடக்கக்கூடிய சௌரி சௌரா இன்சிடென்ட்னால என்ன நடக்குது, ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டாப் பண்ணுறாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் இடையில் வந்து மகாத்மா காந்தி என்ன பண்ணிடுவாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அவர் கொஞ்சம் காலத்தில் இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் 1923 ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்வராஜ் பார்ட்டியில் மோதிலால் நேருவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்ரந்தன் தாஸும் இருப்பார். ஸோ அது முடியுது. அதுக்கப்புறம் 1930 உப்பு சத்தியாகிரகம், சிவில் டிஸோபீடியன் மூமெண்ட், சட்டமறுப்பு இயக்கம் அப்படிங்கிறதும் நடக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் பூனா பேக்ட் 1932 வந்து சொல்கிறாங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 நடக்குது. ஸோ இதனுடைய அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான டாபிக், குவிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஸோ அதோடைய வந்து மகாத்மா காந்தியோட நம்ம அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது முடிக்கும். நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே சமச்சீர் கல்வி புத்தகத்தில் இருக்கிற ஃபேக்ட் விஷயத்தில் வச்சு தான் பார்த்துட்ருக்கோம். நான் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் எழுதி படிக்கும் போது தான் உங்களுக்கு அது எக்ஸாம் டைமில் யூஸ் ஆகும். ஸோ நம்ம அடுத்த ஒரு வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.